வணக்கம் டு தாரு சுப் சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம புளி சாதம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பொருட்கள் அப்படின்றது பார்த்தோம்னா, ஒயிட் ரைஸ், மஞ்சள் தூள், வெந்தயம், புளிய தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், வெங்காயம், ஆயில், கடுகு, உளுந்தபருப்பு, உப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய். வாங்க ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்றி வச்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட் அடுப்பை பற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தபருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். உளுந்தபருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, இப்ப நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். மறுபடி நம்ம தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம். இதுல நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுல பொடி பண்ணின வெந்தயம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான புளி சாதம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching. Bye-bye.